Welcome to Kaniniyaga. Windows le groups eppadi create pandra pathi paakaporam seringla. So Windows le nama groups eppadi create pandra pathi paakalam seringla. Vaite run la vaite dsa.msc. Okay, so enter pannina ungala active directory oda and manager server manager la active directory oda window vandu ungalku vandrum seringla. So ipo domain name pathinga justtst.com irukke seringla. So idla vande users la poninga ungalku nariya users group la irukum seringla. So group nu pathinga ungalku single head ah irukku vande users, double head potrukku vande group seringla. And group eppadi create pandra pathi paakaporam. Okay, so right click pannunga inga இங்கே இருந்து கிரியேட் பண்ணலாம். இதில் போயிட்டோம் இப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் வச்சுட்டு நியூ கிரியேட் பண்ணினாலும் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு குரூப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் நேம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்கோப்பு, குரூப் டைப்பு சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் குரூப் டைப் இருக்குது, செக்யூரிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில்டு எனேபிள்டு குரூப்னு சொல்லுவாங்க சரிங்களா. இமெயில்னால் இப்போ எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இல்லை வந்து யூஸராக வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் சர்வர் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்லாம் வந்து இதில் பண்ணணும்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை தான் கிரியேட் பண்ணணும் சரிங்களா. இமெயில் எனேபிள் குரூப் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சரிங்களா. செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ரிலேட்டட், இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஸோ ஃபோல்டருக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி செக்யூரிட்டி பேஸ்ட் ஆன் பெர்மிஷன்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து செக்யூரிட்டி டைப் வந்து செலக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் செக்யூரிட்டி டைப் தான் இது பண்ணுவோம், பட் இமெயில்டுனா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டைப் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரூப் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா டொமைன் லோக்கல், குளோபல் அண்ட் யூனிவர்சல். டொமைன் லோக்கல்னா இந்த டொமைனில் நம்ம குரூப் கிரியேட் ஒரு இந்த டொமைன்குள்ளே இது பண்ணுறது வந்து டொமைன் லோக்கலாக இது பண்ணுறது வந்து டொமைன் லோக்கல்னு சொல்லுவாங்க. குளோபல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு குளோபலாக இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட்டோடையும் ஆக்சஸ் பண்ணோம்னா குளோபல் குரூப் வந்து நம்ம இந்த டைப் குளோபலில் குரூப் க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா. ஃபாரஸ்ட் பேஸ்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லா டொமைனும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிறதுக்கு வந்து குளோபல் குரூப் வந்து கனெக்ட் பண்ணுவோம். யூனிவர்சல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் அதோட ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலில் இருக்கிறது எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் குரூப் வந்து இது பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டொமைன் லோக்கல்னால் லோக்கலாக உள்ள டொமைனில் உள்ள இது குரூப் ஸ்கோப்பு, குளோபல்னா ஃபாரஸ்ட் வைஸ் இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் எத்தனை டொமைன் இருந்தாலும் அந்த டொமைனில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குளோபலாக இது பண்ணுவோம். யூனிவர்சல்னால் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப், ட்ரஸ்ட் ஃபாரஸ்ட் ரிலேட்டட் ஃபாரஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுற இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரஸ்ட் இது எல்லாமே இது பண்ணணும்னா யூனிவர்சல் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சரிங்களா. நார்மலாக வந்து குளோபல் தான் டிஃபால்ட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ குளோபல்லே நான் கிரியேட் பண்ணுறேன், எல்லா ஃபாரஸ்ட் இருக்கிற டொமைனையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா குளோபல் குரூப்பில் இது பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். தென் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குளோபல் அண்ட் செக்யூரிட்டி குரூப் டைப் வந்து செக்யூரிட்டி, டைப் ஸ்கோப் வந்து குளோபல், அதாவது ஃபாரஸ்டில் இருக்க எல்லா டொமைனும் வந்து பெர்மிஷன் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். எந்த இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் இருக்க எல்லா டொமைன் இதில் யூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டரை வந்து ஒரு ஃபோல்டரை வந்து இந்த ப்ராஜெக்ட் டீம் குரூப்புக்கு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ குரூப் டைப்பு செக்யூரிட்டி அது பெர்மிஷன் ரிலேட்டட், குளோபல்னா ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா டொமைனும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தென் ஓகே. ஸோ இப்போ ஒரு குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் போயிட்டு யூசர்ஸ் ஆட் பண்ணுறது வந்து நம்ம த்ரீ டைப்ஸாக பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த குரூப் இருக்குது, ராஜின் ஒரு யூசர் இருக்காரு, இதை வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் டீம் ஏல வந்து ஆட் பண்ணணும்னா ராஜியை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு தி குரூப். ஓகே, இதில் போயிட்டு அட்வான்ஸ்டு இதில் போயிட்டு ப்ராஜெக்ட் பிஆர்ஓன்னு கொடுத்தாலே போதும், கொடுத்துட்டு ஃபைன் பண்ணிங்கன்னா வந்துச்சா. ஸோ இதில் போயிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜியை கிளிக் பண்ணி மெம்பர் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீமில் அவர் மெம்பராக இருப்பார் ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு வே ஆர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீமில் போயிட்டு மெம்பர்ஸ், இப்போ ஒரே ஒரு மெம்பர் தான் ஆட் ஆகியிருக்காரு. ஸோ நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ண இதை ஆட் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் போயிட்டு
ஃபைன் நோ கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க யூசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆவாங்க. நான் ஒரு ரெண்டு இதை வந்து கொடுக்குறேன், ரெண்டு யூசர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது மல்டிபிளாக வேணால் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணால் போதும் அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஓகே. ஸோ இந்த ரெண்டு யூசரும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மெம்பர் ஆஃப், ஸோ இப்படியும் நீங்கள் இதில் போயிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இதுவோ அதை கொடுத்துட்டு ஃபைன் பண்ணி கொடுத்தீங்க, இப்படியும் நீங்கள் ஆட் பண்ணலாம் சரிங்களா. இல்லைன்னா என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி கூட நீங்கள் போடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, ஸோ இதில் ப்ராஜெக்ட் குரூப் இருக்கா, எங்கே இருக்குது ப்ராஜெக்ட், நம்ம எங்கே க்ரியேட் பண்ணமோ அங்கே தான் க்ரியேட் ஆகும் சரிங்களா. யஸ் ஸோ நம்ம வந்து இதில் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நீங்கள் எந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கே க்ரியேட் ஆகும். நான் வந்து எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன், டொமைனுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இங்கே யூசர்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே பண்ணணும்னா நீங்கள் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்துல குரூப் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஓகே, நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கே க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கே எந்த அந்த இடத்துல தான் குரூப் வந்து க்ரியேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு எங்கே க்ரியேட் பண்ணேன், இந்த இடத்துல க்ரியேட் பண்ணேன் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி எங்கேயும் வேறு எங்கேயும் போடனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூசர்ஸில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸில் அந்த குரூப் வந்துடும் உங்களுக்கு, இதை வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த மந்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ குரூப் க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு நியூன்னு ஒன்று குரூப் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, செக்யூரிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்கோப் வந்து மூணு டைப், டொமைன், லோக்கல், குளோபல் அண்ட் இன்வெஸ்டர் சரிங்களா. ஸோ குளோபல்னா ஃபாரஸ்ட்டு ஒயிட்டு இதை வந்து குளோபலாக வந்து அசஸ் பண்ணுறது, இன்வெஸ்டர்லாம் ஃபாரஸ்ட் வித் ட்ரஸ்ட்டு அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரஸ்ட்டாக வந்து இது பண்ணணும்னா யூனிவர்சலாக வந்து கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அதாவது ட்ரஸ்ட் ரிலேஷன் இது இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரிலேட்டட் ட்ரஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்டர்னல் ட்ரஸ்ட் இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் யூனிவர்சல் வழியாக பண்ணலாம் ஓகே. ஸோ இது செக்யூரிட்டி வந்து பெர்மிஷன் ரிலேட்டட், டிஸ்ட்ரிபியூஷன்னா இமெயில் எனேபிள்டு டைப்பு, யூசர்ஸ் இமெயில் யூசர்ஸ்னால் டிஸ்ட்ரிபியூஷனில் வருவாங்க, பெர்மிஷன் ரிலேட்டட்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டைப்பில் வருவாங்க ஓகே. நார்மலாக டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எப்படி செலக்ட் ஆகிருக்கும், நியூ செலக்ட் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் குளோபலில் தான் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நம்ம பெர்மிஷன் ரிலேட்டட் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ட்ரஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். அதே மாதிரி இமெயில் வேணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ குரூப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், குரூப்பில் எப்படி மெம்பர் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த குரூப் டைப்ஸ் என்ன, குரூப் ஸ்கோப் என்ன, அப்புறம் அதில் குரூப்பில் வந்து எப்படி மெம்பர்ஸை ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம் ஓகே. தேங்க்யூ.